நிகழ்ச்சிக்கு பிரதான அனுசரணை பெர்ன் மற்றும் சூரிச் மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையில் பெற்றுக் கொள்ள இம்போர்டா ஸ்டேஷன் கரி. எமதிக்கு பங்கம் ஏற்படுத்தும் மாணவர்களின் பெறுபர்கள் இரத்து செய்யப்படும். பரீட்சைகள் திணைக்களம். யுவதியிடம் பாலியல் இலஞ்சம் கோரிய போலீஸ் பொறுப்பதிகாரி பணி இடைநிறுத்தம். மாணவர்களுக்கு தொழில்நுட்பவியல் சார்ந்த பட்டம் சமல் ராஜபக்ஷ. இலங்கையில் தொலைபேசி பாவனையாளர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவித்தல். ஈழத்தமிழர்களுக்காக கொந்தளிக்கும் முக்கியஸ்தர். அமைதிக்கு பங்கம் ஏற்படுத்தும் மாணவர்களின் பெறுபர்கள் இரத்து செய்யப்படும் என பரீட்சைகள் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கல்வி பொதுத்தர ஆதர சாதாரண தர பரீட்சை இன்றுடன் நிறைவடைய உள்ளது. பரீட்சைகள் நிறைவடைந்த பின்னர் மிகவும் அமைதியான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் சனத் பூஜித மாணவர்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். பரீட்சை நிலையங்களிலோ நிலைய வளாகங்களிலோ அமைதிக்கு பங்கம் ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொள்ளக்கூடாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஏனைய மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் வகையிலோ பொது சொத்துக்களுக்கு சேதம் ஏற்படும் வகையிலோ செயற்படக்கூடாது எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அவ்வாறு எவராவது செயற்படுவது தண்டனைக்குரிய குற்றமாகும் எனவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார். அமைதிக்கு பங்கம் ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொள்ளும் மாணவர்களின் பெறுபர்களை இரத்து செய்யவும் அதிகாரம் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகத்திற்கு இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அவ்வாறு செயற்படும் மாணவர்களை கைது செய்ய நாடு தழுவிய ரீதியில் உள்ள சகல போலீஸ் நிலையங்களுக்கும் ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். சகல பரீட்சைகள் நிலையங்களுக்கும் அருகில் நடமாடும் போலீசார் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் சனத் பூஜித தெரிவித்துள்ளார். நுகையகுடை போலீஸ் வலயத்துக்குட்பட்ட போலீஸ் நிலையம் ஒன்றின் பொறுப்பதிகாரி பணி இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளார். யுவதியிடம் பாலியல் இலஞ்சம் கோரினார் என்ற குற்றச்சாட்டின் பேரிலேயே அவர் இவ்வாறு பணி இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளார். நிதி மோசடி தொடர்பாக குறித்த யுவதி முறைப்பாடு செய்துள்ள நிலையில் அவருக்கு சாதகமான முறையில் தீர்வு பெற்றுக் கொடுப்பதாக தெரிவித்து இவ்வாறு பாலியல் இலஞ்சம் கோரப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த சம்பவம் தொடர்பாக முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளை அடுத்து குறித்த போலீஸ் உயர் அதிகாரி பணி இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளார். பல்கலைக்கழக வாய்ப்பை பெறாத மாணவர்களுக்கு தொழில்நுட்பவியல் சார்ந்த பட்டம் வழங்கப்பட உள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இதற்குரிய நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் சமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். உயர்தரத்தில் சித்தியடைந்திருந்த போதிலும் பல்கலைக்கழக வாய்ப்பை பெறாத மாணவர்களுக்கு தொழில்நுட்பவியல் சார்ந்த பட்டம் ஒன்றை வழங்குவது தொடர்பாக ஆராயப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதியின் ஆலோசனைக்கு அமைய இந்த செயற்பாட்டை எதிர்வரும் ஜனவரி மாதம் முதலாம் தேதி முதல் நடைமுறைப்படுத்த உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தங்களது ஆட்சிக் காலத்தில் கல்வித்துறையில் பாரிய மாற்றங்கள் செய்யப்படும் என தேர்தல் காலத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தெரிவித்திருந்ததென்பதும் குறிப்பிடத்தக்கது. தொலைபேசி கட்டணங்கள் குறைக்கப்படாது இருந்தால் அது தொடர்பில் தெரிவிக்குமாறு தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு தொலைபேசி பாவனையாளர்களுக்கு அறிவித்தல் விடுத்துள்ளது. அரசாங்கம் வழங்கிய வரி நிவாரணத்தின் கீழ் தங்களது தொலைபேசி கட்டணங்கள் குறைக்கப்படாமல் இருப்பின் அது தொடர்பில் தமக்கு தெரியப்படுத்துமாறு அந்த ஆணைக்குழு கோரியுள்ளது. அரசாங்கத்தினால் தொலைபேசிகளுக்காக வழங்கப்பட்டுள்ள வரி நிவாரணம் தத்தமது தொலைபேசி கட்டண பட்டியலில் குறைக்கப்பட்டுள்ளதா என கவனிக்குமாறும் ஆணைக்குழு கேட்டுக்கொண்டுள்ளது. பொதுவான தொலைபேசி கட்டணத்துக்கு 37.7% வரி அறவிடப்பட்டது. இத்தொகை தற்போது 22.6% குறைக்கப்பட்டிருப்பதாக தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவின் பிரதிப்பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். எங்கள் ஈழத்தமிழ் உறவுகளுக்கு உதவாத குடியுரிமை திருத்த சட்டம் முன்வரவை வங்கக்கடலில் தூக்கி எறியுங்கள் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். இந்திய மாநிலங்களவையில் நேற்றைய தினம் குடியுரிமை திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் குடியுரிமை திருத்த சட்டம் முன்வரவை எதிர்த்து வைகோ பேசியதாவது. யமுனா நதிக்கரையில் எரிக்கப்பட்ட உலக உத்தமர் காந்தியடிகளின் எலும்பு துகள்கள் இன்று இந்த மசோதாவை நாடாளுமன்றத்தில் கொண்டு வருவதை அறிந்து நடுங்கியிருக்கும். மக்கள் ஆட்சி கோட்பாடுகளுக்கு எதிரான வெறுப்பு ஊட்டுகின்ற அதிர்ச்சி அளிக்கின்ற முறையற்ற மன்னிக்க முடியாத நேர்மையற்ற குடியுரிமை சட்ட திருத்த முன்வரவை இன்று இந்த மாநிலங்கள் அவையில் நிறைவேற்றப்படுமானால் அது இந்த அவையின் வரலாற்றில் ஒரு கறுப்பு நாளாகிவிடும். இந்த சட்டம் சமூகத்தின் ஒரு பிரிவினரை எதிரிகளாக காட்ட முனைகிறது. சுருக்கமாக பாகிஸ்தான், வங்கதேசம், ஆப்கானிஸ்தான் ஆகிய முஸ்லீம் பெரும்பான்மை நாடுகளில் உள்ள முஸ்லீம்கள் அல்லாத மக்களுக்கு இந்தியாவில் குடியுரிமை அளிக்கப்படும் என வரவேற்கின்றது. ஆனால் நீண்ட காலமாக இந்தியாவில் இருக்கின்ற இலங்கையிலிருந்து வந்த தமிழர்கள், மியான்மர் நாட்டிலிருந்து வந்த ரோஹிங்யா முஸ்லீம்கள் ஆகிய அவர்களின் நிலை குறித்து இந்த சட்டத்தில் எந்த அறிவிப்பும் இல்லை. மேலும் அண்டை நாடுகளில் அடக்குமுறைக்கு உள்ளாகி இருக்கின்ற சியா மற்றும் அகமதியா முஸ்லீம்கள் இந்தியாவில் குடியுரிமை கோருவதை இந்த திருத்தம் தடை செய்கின்றது.
இது சமத்துவத்திற்கு எதிரான தாக்குதல், மத சார்பு இன்மைக்கு எதிரான தாக்குதல், மக்கள் ஆட்சி கோட்பாட்டின் மீதான தாக்குதல். இந்தியா மற்றும் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த பல்வேறு துறை விற்பன்னர்கள், அறிவியல் ஆராய்ச்சி அறிஞர்கள் இந்த சட்ட திருத்தத்தை கண்டித்திருப்பதுடன் உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். அந்த வேண்டுகோளில் கையெழுத்திட்டிருப்பவர்கள் முன்னணி ஆராய்ச்சி நிறுவனங்களைச் சேர்ந்தவர்கள் ஆவர். பன்னாட்டு அறிவியல் கோட்பாடுகள் ஆய்வு மைய அறிஞர் ராஜேஷ் கோபகுமார், டாடா ஆய்வு மையத்தின் சந்தீப் திரிவேதி, இராமன் மக்சேசே விருது வென்ற சந்தீப் பாண்டே, எஸ் எஸ் பட்நாகர் விருது வென்ற ஆதிஷ் தவோல்கர், ருக்மணி பாயாநாயர், சோயா ஹசன், ஹர்பன்ஸ் முகியா உள்ளிட்ட அறிஞர்கள் அந்த கோரிக்கை விண்ணப்பத்தில் கையெழுத்திட்டுள்ளனர். கீழ்காணும் கருத்தை அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்திய விடுதலை போராட்டத்தில் முகிழ்த்த இந்திய நாடு எனும் கருத்து அரசியல் சட்டத்தால் உருவாக்கப்பெற்றது. அனைத்து சமய வழிபாட்டு நம்பிக்கை கொண்ட மக்களையும் சமமாக பேண உறுதி பூண்டுள்ளது. இங்கே மதம் என்ற அளவுகோல் கொண்டு வரப்படுமானால் அது அரசியல் சட்டத்திற்கு எதிரானது ஆகும். இந்த சட்ட திருத்த முன்வரையில் முஸ்லிம்கள் மட்டும் நீக்கப்பட்டு இருப்பது இந்த நாட்டின் பன்முகத்தன்மைக்கு ஊறு விளைவிக்கும் என நாங்கள் அஞ்சுகின்றோம். இது குறித்து சட்ட அறிஞர்கள் தான் ஆய்வு செய்து கருத்து கூற வேண்டுமென்றாலும் எங்கள் பார்வையில் இது உணர்வுகளை மீறுகின்றது. ஈழத்தமிழர்கள் இனப்படுகொலைக்கு உள்ளாகி எங்கள் பெண்கள், எங்கள் சகோதரிகள், எங்கள் மக்கள் படுபயங்கரமாக கொடூரமாக கொலை செய்யப்பட்டனர். எதிரிகளாக வந்த அவர்களை பற்றி இந்த அரசு எந்த அக்கறையும் இல்லை. அவர்கள் குடியுரிமை பற்றி யோசிக்க கூட இவர்களுக்கு மனமில்லை. இரத்தம் தோய்ந்த கரங்களோடு வந்த இலங்கை அதிபரோடு கைகுலுக்கி கொஞ்சிக்குலாவதுதான் உங்களுக்கு நேரமிருந்தது. ஈழத்தமிழர்களை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை. இந்த சட்டத்தை வங்கக்கடலில் தூக்கி எறியுங்கள் என தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பிரதான வீதியின் சிறுபுட்டி பகுதியில் இடம்பெற்ற வீதி விபத்தில் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் அச்சுவேலி பகுதியைச் சேர்ந்த இரண்டு பிள்ளைகளின் தந்தையான 40 வயதுடைய எம் திலீபன் என அச்சுவேலி போலீசார் தெரிவித்தனர். யாழ்ப்பாணத்திலிருந்து பருத்தித்துறை நோக்கிச் சென்ற வேனும் மோட்டார் சைக்கிளும் மோதியதிலேயே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் விபத்தின் போது காயமடைந்த மோட்டார் சைக்கிளில் ஓட்டுநர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் விபத்துடன் தொடர்புடைய வேன் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதோடு மேலதிக விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. ஆஸ்திரேலியாவில் இருந்து இலங்கை வந்த பயணியும் கட்டுநாயக்க விமான நிலைய தீர்வையற்ற வர்த்தக நிலைய ஊழியரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். 6 கோடி ரூபாய்க்கு அதிக பெறுமதியுடனான 99 தங்க பிஸ்கட்களை பெட்டிக்குள் மறைத்து கொண்டு வந்தவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த சந்தேக நபர்கள் நேற்று பிற்பகல் கட்டுநாயக்க விமான நிலையத்தின் நுழையும் பகுதியில் வைத்து போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களில் ஒருவர் ஆஸ்திரேலியாவில் இருந்து வருகை தந்த 45 வயதுடைய குருநாகல் புத்தளம் வீதியில் வசிக்கும் சிவில் பொறியியலாளர் என தெரிய வந்துள்ளது. நேற்று பிற்பகல் 12:30 மணியளவில் சிங்கப்பூரில் இருந்து இலங்கைக்கு வந்த ஸ்ரீலங்கன் விமானத்தில் அவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார். ஆஸ்திரேலியாவில் இருந்து வந்தவர் இலத்திரனியல் உபகரணங்கள் சிலவற்றை கொள்வனவு செய்வதற்காக விமான நிலைய தீர்வை வரியற்ற நிலையம் ஒன்றிற்கு சென்றுள்ளார். அங்கு சேவை செய்த 30 வயதான எம்பிலிப்பிட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த ஊழியர் இந்த இலத்திரனியல் உபகரணங்கள் அடங்கிய பெட்டிக்குள் தங்க பிஸ்கட்களை மறைத்து கொடுத்துள்ளார். அதனை தனக்கு நெருக்கமானவரிடம் ஒப்படைக்குமாறு குறித்த ஊழியர் குறிப்பிட்டுள்ளார். குறித்த சிவில் பொறியியலாளர் இந்த பெட்டியை விமான நிலைய வெளியேறும் பகுதிக்கு கொண்டு வரும்போது கைது செய்யப்பட்டுள்ளார். அதற்கமைய 99 தங்க பிஸ்கட்களை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். இந்தியாவில் உள்ள இலங்கையர்களுக்கு ஒருபோதும் இந்திய குடியுரிமை வழங்கப்பட மாட்டாது என இந்திய மத்திய அரசு அறிவித்துள்ளது. 30 வருடங்களுக்கு மேலாக இந்தியாவில் வசிக்கும் இலங்கை தமிழர்களுக்கு நிரந்தர குடியுரிமை வழங்கப்படுமா என விழுப்புரம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் இந்திய நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு பதிலளிக்கும் போதே இந்திய மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் நித்யானந்த் ராய் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இலங்கையர்களுக்கு ஒருபோதும் இந்திய குடியுரிமை வழங்கப்பட மாட்டாது எனவும் அவர் இதன்போது திட்டவட்டமாக கூறியுள்ளார். 1955 உருவாக்கப்பட்ட இந்திய குடியுரிமை சட்டத்திற்கமைய குடியுரிமை விதிகள் 2009 இந்திய குடியுரிமை வழங்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அந்த சட்டப்பிரிவின் 5 மற்றும் 6 விதிகளின்படி அயல் நாட்டவர் குடியுரிமை பெற முடியும் என தெரிவித்துள்ளார். எனினும் சட்டவிரோதமாக குடிபெயர்ந்தவர்கள் இந்த 2 விதிகளின் கீழ் இந்திய குடியுரிமையை பெற முடியாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தரணிவாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com